டிஎன்பிஎஸ்சியில இந்த கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க இந்த கொஸ்டின், கட்டபொம்மனின் சகோதரர்கள் குறித்து தவறான கூற்றினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மொதல் ஸ்டேட்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா, ஊமத்துறை மற்றும் செபத்தையா ஆகியோர் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்து கமுதியை அடைந்தனர். ஓகேங்களா, சோ இது ரைட்டா அப்படின்னு பார்த்தா எஸ் ரைட் தான். சின்னமருது அவர்களை தனது தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். இந்த ஊர் பேர் சிறுவயல் அவரோட தலைநகர் தானா அப்படின்னு கேட்டா எஸ் இதுவும் சரிதான். இவர்கள் தங்கள் மூதாதையரான கோட்டை, மூதாதையருடைய கோட்டை நெற்கட்டும் செவ்வழி புனரமைத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஊர் பேர் பார்த்துக்கோங்க. அடுத்தது கோலின், அதாவது அந்த பிரிட்டிஷ்காரர் ஓகேங்களா, கர்லின் மேக்குலே, இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த அவர் கீழே வந்து ஒரு படையை வச்சு ஏப்ரல் மாதம் அந்த கோட்டையை ஃபுல்லா இப்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா, அந்த கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. இந்த நாளில எது ரைட் அப்படின்னு, எது இதெல்லாம் ரைட் அப்படின்னு கேட்டா ஏ பி டி ரைட்டு, ஆனா இந்த மூணாவது இருக்குல்ல சி, இது வந்து பாத்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்குடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. சோ இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் புக் தாங்க, வேற எங்கேயுமே கிடையாது. ஓகே, சோ நீங்க ஸ்கூல் புக் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கோங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து இருக்கும். கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர், ஊமத்துறை செவத்தையா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பி கமுதியில் பதுங்கி இருப்பதை அறிந்து சின்ன மருது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அவருடைய தலைநகரான சிறுவயலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. இங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தான் கொடுத்துருக்காங்க, நெற்கட்டும் சேவல் கிடையாது. ஓகேங்களா, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரர் கார்லின் மெக்கலே வந்து பாத்தீங்கன்னா தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரல்ல மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டு, அதாவது அவங்க மீட்டு எடுத்திருப்பாங்கல்ல, திருப்பி கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா முற்றுகையிட்டு அவர்களை, அதாவது முற்றுகையிட்டதால் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் வந்து பாத்தீங்கன்னா கோரியிருப்பாங்க. தப்பியோடையவர்களை ஊமத்துறையும் செவத்தையாவும் ஒப்படைக்குமாறு மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். ஓகேயா, ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள். இதனை அடுத்து கர்னல் அக்னியு மற்றும் கர்னல் இன்னசும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து சென்றாங்க. மருது சகோதரர்கள் June 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைனா என்ன அப்படிங்கிற தகவல் இங்க வரும். சோ அப்ப நீங்க பார்த்த இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இந்த தகவல் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் ரைட்டா. சோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க குரூப் 1 படிச்சாலும் சரி, குரூப் 4 படிச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 படிச்சாலும் சரி, ஸ்கூல் புக்கை ஃபுல்லா தரவு பண்ணணும். ஸ்கூல் புக் ஃபுல்லா தரவு பண்றதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன டிப்ஸ் பண்ணணும் இருக்கு. அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கற்பதைய நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோ. தேங்க்யூ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கற்பது ஐஏஎஸ், கற்பிப்பது நாங்கள், நம் தமிழ் மொழி.